ஓம் குருப்யோ நமக. எட்டாவது அத்தியாயம், 17வது ஸ்லோகம். சகஸ்ரயுக பர்யந்தம் அகர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்ரிம் யுக சகஸ்ராந்த்ராம் தேகோராத்ரவிதோ ஜனாஹ. இந்த பகுதிகளில் பகவான் மோக்ஷஸ்வரூபத்தையும் சம்சாரஸ்வரூபத்தையும் பேசி வருகின்றார். சென்ற ஸ்லோகத்தில் பிரம்மலோகம் வரையிலான அனைத்து லோகங்களும் மறுபிறவியை தரக்கூடியது, ஆனால் என்னை அடைந்துவிட்டால் மீண்டும் பிறவி என்பதே இல்லை என்பதை கூறினார். என்னை அடைதல் அல்லது இறைவனை அடைதல் என்பதே மோக்ஷம். அதற்கு முன் சம்சார வர்ணனையும் பார்த்தோம். இந்த உலகம் துக்காலயம், அசாஸ்வதம் என்றெல்லாம் பார்த்தோம். இனி இந்த ஸ்லோகத்தில் சிருஷ்டி பிரளயம் இந்த தத்துவங்களை பேச விரும்புகிறார். அதாவது சம்சாரத்தில் இருக்கும் வரை, பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் இருக்கின்றோம், சம்சார சக்கரத்தில் சுழன்று வருகின்றோம். ஞானத்தை அடைந்து மோட்சம் அடையும் வரை இந்த சம்சாரத்திலிருந்து வெளியே வர முடியாது என்பதே பகவான் சொல்லும் கருத்து. இந்த கருத்தை விளக்குவதற்காக கால தத்துவத்தை பற்றி பேசுகின்றார். நம்முடைய உறக்கம் விழிப்பு இருக்கிறது, அதேபோல் நான்முக பிரம்மாவின் உறக்கம் விழிப்பு இருக்கிறது. அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பேசுகின்றார். நாம் சுருக்கமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கால தத்துவத்தை பார்க்கலாம். சாஸ்திரம் நான்கு யுகங்களை பற்றி பேசுகிறது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகம் என்பது 432,000 மனித வருடங்களை உடையது. கலியுகத்தை விட 2 மடங்கு அதிகமானது துவாபர யுகம். கலியுகத்தை விட 3 மடங்கு அதிகமானது திரேதாயுகம். பிறகு கலியுகத்தை விட 4 மடங்கு கொண்டது கிருதயுகம். இந்த 4 சேர்ந்தால் அதற்கு சதுர்யுகம் அல்லது மகாயுகம் என்று பெயர். அவ்விதம் ஒரு சதுர்யுகம் 43,20,000 வருடங்களை உடையது. இவ்விதம் 1,000 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் அது ஒரு கல்பம். ஒரு கல்பம் அதாவது 43,20,000 வருடங்கள், அது சதுர்முக பிரம்மாவின் ஒரு பகல். இத்தனை வருடங்கள் முடிந்ததால், அதாவது ஒரு கல்பம் முடிந்ததும் பிரம்மதேவரின் இரவு ஆரம்பமாகிறது. அந்த சமயம் பிரம்மலோகம் தவிர அனைத்தும் அழிந்து விடுகிறது. பிறகு பிரம்மாவின் இரவு முடிந்ததும் மீண்டும் சிருஷ்டி துவங்குகிறது. இவ்விதம் 360 பகல் இரவு கொண்டது பிரம்மாவின் ஒரு வருடம். பிரம்மாவின் 100 வருடங்கள் முடிந்ததும் பிரம்மலோகமும் அழிந்துவிடும். அதற்கு மகாப்பிரளயம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இவைகளெல்லாம் பகவான் ஏன் இங்கு நினைவூட்டுகிறார் என்றால், அது பிரம்மலோகமாக இருந்தாலும் அதுவும் அழியக்கூடியதுதான், அதுவும் அசாஸ்வதம், மோட்சம் ஒன்றுதான் சாஸ்வதம் என்பது தாத்பரியம். இனி இந்த ஸ்லோகத்தின் பொருளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.